இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற செய்யுள் எல்லா செய்யுளுக்கும் பின்னாடி இருக்கிற நூல்வெளி அதில் வந்து அந்த செய்யுளை எழுதின ஆசிரியரை பற்றி அவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அவங்களோட சிறப்பு பெயர்கள் எல்லாத்த பற்றியும் வந்து இந்த நூல்வெளியில் தான் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த நூல்வெளியை வந்து மொத்தமாக வந்து எல்லா இது வந்து தொகுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதோட இதை கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து நூல்வெளியை ஃபுல்லாக வந்து ஒரே இதாக வந்து இருக்கேன் இது வந்து நைன்த்தில் நூல்களை பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லாத்துல இருக்க நூல் வெளியும் வந்து நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த்து டூ டென்த்து நூல் வெளி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லோ வீடியோஸும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நூல் வெளியெல்லாம் தொகுத்து தான் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் அதுக்காக அந்த ரிவிஷனுக்காக தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸு ஏற்கனவே வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்க சொல்லும் பொருளும் டாப்பிக்கில் இருக்கிற எல்லாமே சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் எத்தனை சொல்லும் பொருளும் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து சொல்லும் பொருளும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது ஒரு விஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் டெய்லி நான் போகிற டிஎன்பிசி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நைன்த்தில் வந்து ஃபஸ்ட்டு செய்யல என்ன கொடுத்துருக்காங்க ஈஎல் ஒன்றில் வந்து தமிழ் ஓவியம் தமிழோவியம் அப்படின்ற ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க இதை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர் வந்து இதை எழுதியிருக்காரு இதை யார் எழுதியிருக்கா ஈரோடு தமிழ் என்பன் அப்படின்றவர் வந்து இந்த தமிழ் இந்த தமிழ் ஓவியம் அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து வர பாடலடிகளில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் அழியாமல் இருப்பதும் தழுமையில கா எல்லா காலமும் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த தமிழ் காலமே வந்து அழிஞ்ச அழிஞ்சாலும் வந்து நிலையா வந்து தமிழ் வந்து இருக்கும் அப்படி எந்த காலத்திலையும் வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வரிகள் கொடுத்துருக்காங்க இதை எழுதின வந்து ஈரோடு தமிழன்பன் அப்படின்றவர் ஈரோடு தமிழ் எழுதிய தமிழோவியம் அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றுள்ள கவிதை வந்து இது அப்படின் சொல்றாங்க அடுத்து இந்த கவிதைகள் குறித்து முன்னுரையில் வந்து இந்த தமிழோவியம் அப்படின்ற கவிதையில கவிதையோட முன்னுரையில வந்து கவிஞர் வந்து ஒரு முன்னுரை வச்சிருக்காரு அந்த முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ஒரு பூவோட மலர்ச்சியையும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் வந்து எதுவும் தேவைப்படாது ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அகராதியும் வந்து நமக்கு தேவைப்படாது அதே மாதிரிதான் வந்து பாடலும் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து தமிழோவியம் அப்படின்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கிற முன்னுரையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஈரோடு தமிழன்பன் புது கவிதை சிறுகவிதை முதலான புதுக்கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களை வந்து படைப்பை வெளியிட்டுருக்காரு வெளியிடுவாரு புது கவிதையும் சிறுகதையும் வெளியிடுவார் அடுத்து ஹைக்கு சென்ட்ரியூ லீமரைக்கு லீ மறைக்கு என்ற புதுப்புது வடிவங்கள்ல கவிதை நூட்களை தந்தவர் இந்த மாதிரி புது புது வடிவங்களில் கவிதை நூட்கள் தந்தவர் யார் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் வந்து புது புது வடிவங்களை எந்த மாதிரி வடிவங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹை சென்ட்ரியூ சென்றியூ அப்படின்றது ஆன்சரு அதையும் பார்த்துக்கணும் அடுத்து வந்து இவரது வணக்கம் வள்ளுவ அப்படின்ற வந்து கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலு வருஷத்தையும் பார்த்துக்கணும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுச்சு எந்த நூலுக்கு வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி நாலில் வழங்கப்பட்டுச்சு தமிழன்பனோட கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலுக்கு வந்து தமிழக அரசோட பரிசு பெற்றார் ஃபர்ஸ்ட்டு சாகித்ய அகாடமி விருது வணக்கம் வள்ளுவ அப்படின்றதுக்கு அடுத்து தமிழக அரசோட புகழ்பெற்ற பெற்ற பரிசு பெற்ற நூல் வந்து தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்கு அடுத்து இவர் எந்தெந்த மொழியில வந்து மொழிபெயர்த்தாரு இவரோட கவிதைகள் அப்படின்னா வந்து ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இவரோட கவிதைகள் இவரோட கவிதைகள் அந்தந்த இந்த மொழிகள்லாம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த டாபிக் பாருங்க அடுத்தது தமிழ் விடு தூது பற்றி கொடுத்துருக்குறாங்க சிற்றிலக்கிய வகைகளில் வந்து தூது வந்து ஒரு வகை இதை வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு வந்து வேறு வேறு சொற்கள் தூதோட வேறு பேர்கள் வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு சொல்கிறாங்க அடுத்து தூது வந்து எதுக்காக விடுவாங்க தலைவனும் தலைவியும் வந்து ஒவ்வொரு பா ஒருவர் மீது ஒருவர் வந்து அன்பு செலுத்தும் போது அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்து மாலையை மாலையை வந்து தூது அனுப்புகிற மாதிரி மாலையை வந்து வழங்கி விடுற மாதிரி வந்து அன்னத்துலேருந்து வண்டு முதல்ல எல்லாத்தையும் தூது அனுப்புற மாதிரி கலிப்பாவால் இயற்றப்பட்ட நூல் இது அப்படின்னு சொல்கிறாங்க தலைவனும் தலைவியும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக மாலையை வந்து வழங்கி வருமாறு அன்னத்தையும் அன்னத்திலருந்து வண்டு வரைக்கும் ஈராக பத்து இடையில வந்து பத்து இது வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து தூது விடுற மாதிரி வந்து இந்த களிவெண்பாவில் பாடப்பட்ட நூல் தான் இதுன்னு சொல்றாங்க அடுத்து இந்த தமிழ் விடு தூது வந்து எதை மையமாக வச்சுருக்கு அப்படின்னா வந்து மதுரை கோவில் கொண்டு இருக்கிற சொக்கநாதன் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது அனுப்புறனால இந்த பாயிண்ட்டை நல்லா பார்க்கணும் தமிழ் மொழிய தூது அனுப்புறதுனால இந்த இலக்கியத்துக்கு வந்து தமிழ் விடு தூதுன்னு பேர் வச்சாங்க இதில் வந்து எத்தனை கண்ணி இருக்கும் அப்படின்னா வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்ட நூல் இது தமிழோட சிறப்புகளை வந்து இதில் ரொம்ப சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து ஊவேசா வந்து முதன் முதல்ல பதி பதிச்சாருன்னு சொல்கிறாங்க இதோட ஆசிரியர் பேர் தெரியல ஆனால் பதிப்பித்தவர் யாரு ரெண்டாயிரத்தி முப்பதில் ஆ சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து ஊவேசா வந்து இதை பதிப்பிச்சிருக்காரு அடுத்து இரண்டாவது ஏழில் இருக்க செயல் வந்து பட்டமரம் அப்படின்ற இதில் வந்து வர செய்யுள் இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து தவி கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்றவர் வந்து இந்த பட்டமரம் அப்படின்ற கவிதையை வந்து எழுதியிருக்கிறாங்க இவங்களை பற்றியே நான் நூல் வெளி பாருங்க கவிஞர் தமிழ் ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சு அவரோட காலம் வந்து இருபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சு இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுவையில் கவிஞர் தமிழ் ஒலி புதுவையில் பிறந்திருக்காரு இருபத்தி நாலு டு அறுபத்தஞ்சு வந்து இவரோட காலம் பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவனாகவும் பாரதியாரோட வழித்தோன்றல் மற்றும் பாரதிதாசனோட மாணவனா விளங்கினவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவர் எழுதின நூல்கள் பாருங்க நிலை சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி மாதவி காவியம் முதலியவை இவனார நூல்கள் இவரோட நூட்களை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான பேரா வர மாதிரி இருக்கும் நிலை பெற்ற சிலை சிலை யாருக்கு வச்சாங்க வீராய்க்கு வச்சாங்க யார் வச்சா ஒரு கவிஞன் வந்து காதல் கொண்டனால வச்சாரு இப்படின்ற மாதிரி ஷார்ட் வந்து நீங்க கொஞ்சம் போட்டு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும் கிளி வந்து ஒரு கிளி கிளிகள்லாம் சேர்ந்து ஒரு குருவிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு போச்சு அங்க வந்து ஒரு தமிழர் சமுதாயம் இருந்துச்சு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து லைட்டா வந்து ஷார்ட் மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இவரோட நூட்களை ஈஸியா தான் இருக்கும் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் அடுத்து அடுத்த டாபிக் பார்க்கலாம் அடுத்து வந்து பெரிய புராணம் பெரிய புராணத்துல வந்து நூல் வேறு என்னன்னா வந்து சுந்தரரோட திருத்தொண்ட தொகை அடியவரோட பெருமையை வந்து ஒரு அடியில வந்து இந்த நூலில் கூறுறாங்கன்னு சொல்றாங்க இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதி இதை இந்த நூல் திருத்தொண்ட தொகையை வந்து தான் இந்த நம்பியாண்டார் நம்பி அப்படின்றவர் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதியில வந்து ஒவ்வொரு பாடல்லையும் வந்து இந்த அடிகார்களை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து வருச வசையா வருது அதை பார்த்துக்கோங்க திருத்தொண்ட தொகை அதுக்கடுத்து வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து நம்பியாண்டார் நம்பியில வந்து இத வந்து மையமா வச்சு எழுதியிருக்காரு அப்புறம் வந்து இந்த இரண்டு நூட்களையும் அடிப்படையாக கொண்டு தான் எதை திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் ரெண்டு நூட்களையும் அடிப்படையா தான் வந்து சேகிலார் வந்து சேக்கிலார் ஆஹ் சேக்கிலார் வந்து ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக அறுபத்தி மூணு பேரை வச்சு சிறப்பித்து இந்த இதுல வந்து திருத்தொண்டர் புராணத்துல சொல்லிருக்காங்க யார அறுபத்தி மூணு பேரையும் சிறப்பிச்சு எந்தெந்த நூலை வந்து அடிப்படையாக வச்சு பண்ணார் இந்த திரு பெரிய புராணத்தை எழுதினார் அப்படின்னா வந்து திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் அடிப்படையாக வச்சு புராணத்தை எழுதினார் திருத்தொண்டர் புராணத்தை எழுதினார் இந்த நூலோட பெருமையின் காரணமாக இது வந்து பெரிய புராணம் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேகிலார் அப்படின்றவர் வந்து சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கன் எந்த அரசன் பாருங்கள் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கனோட அவையில் முதலமைச்சராக இருந்தார் யாரோட அவையில இருந்தாரு சோழ அரசன் இரண்டாம் குளோத்துங்கனோட அவையில யாரு சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் சேக்கிலார் பன்னெண்டாம் நூற்றாண்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி படிச்சுக்கணும் அடுத்து வந்து பக்தி சுமை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இவரவை யார் புகழ்ந்திருக்காங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யார புகழ்ந்திருக்காரு சேக்கிலாரை புகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் புறநானூறு புறநானூரில் இருக்கிற நூல்வெளி என்னன்னா புறநானூர் ஒரு எட்டு தொகை நூட்களில் ஒன்று இது பாண்டிய பண்டைய வேந்தர்களோட வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் அந்த மாதிரி பெரிய புராணத்தில் எந்தெந்த மாதிரியான பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து மன்னர்களை பத்தி புலவர்களை பத்தி அந்த மாதிரிலாம் இருக்கு அவங்களோட வீரம் வெற்றி கொடை இதெல்லாம் பத்தி பெருமையை கூறுற மாதிரியும் அன்றைய மக்களோட புற வாழ்க்கை புற வாழ்க்கையை மையமாக வச்சு வந்து வர்றது தான் வந்து எதுனா புறநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூல் வந்து பண்டைய தமிழர்களை பற்றினா வரலாற்று செய்தி அடங்கிய பண்பாட்டு கருவூலம் பண்டைய தமிழர்களை பற்றி அறிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு தான் இது புறநானூறு எந்த இதில் இருக்குது எட்டு தொகை நூல்களில் இருக்கு அவ்வளோதான் புற வாழ்க்கையை பற்றி சொல்லுது பண்டைய தமிழர்களோட வரலாற்று செய்தி அடங்கிய பண் பண்பாட்டு கருவூலமாக இது இருக்கு அடுத்து இயல் மூன்றில் இருக்கிற இயல் மூன்றில் வந்து மணிமேகலை அப்படின்றத வந்து பத்தி பத்தினா ஒரு செய்யுள் பகுதி வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து தொடர்நிலை செய்யுள்களோட வரிசையில இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து த ரெண்டுமே வந்து தமிழர்களோட தமிழ் மக்களோட வாழ்வியலை சொல்லும் கருவூலம் தொடர்நிலை செய்யுள்கள் வரிசை அப்போ எது எது தொடர்நிலை செய்யலா இருக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தொடர்நிலை செய்யலா இருக்கு இது வந்து தமிழ் மக்களோட சொல்லும் கருவூலங்களா இருக்கு தொடர்நிலை செய்யுள்கள் அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த வரிசையில சிலப்பதிகாரம் மணிமேகலை இருக்கு அடுத்து இது வந்து இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்து என்ன காப்பியம் சொல்லுவாங்க இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வந்து எதுல வரும் ஐம்பெருங்காப்பியங்கள்ல வரும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று வந்து மணிமேகலை மணிமேகலையில வந்து துறவு வாழ்க்கை மணிமேகலை வந்து துறவு போயிட்டாங்க அந்த துறவு வாழ்க்கையை கூறுற தான் வந்து இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்ற பேரும் வந்து இருக்கு இந்த நூலுக்கு மணிமேகலைன்னு பேர் இருக்கு மணிமேகலை துறவு அப்படின்னு வந்து வேற ஒரு பேரும் இருக்குன்னு சொல்றாங்க பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பெண்மையை முதன் முதன்மைப்படுத்துகிற புரட்சி காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை பண்பாட்டு கூறுகளையும் காட்டும் தமிழ் காப்பியம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க பொருட்சுவையும் இதெல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க இது வந்து பௌத்த சமய சார்புடையது எந்த சமய சார்புடையது மணிமேகலை பௌத்த சமய சார்புடைய நூல் கதையோட அடிப்படையில மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியா இருக்கு கதையோட அடிப்படையில சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சியா எது இருக்கு அப்படின்னா வந்து மணிமேகலை இருக்கு இதுலயும் வந்து முப்பது காதைகள் எத்தனை காதைகள் இருக்கும் முப்பது காதைகள் இருக்கு அதில் வந்து முதல் காதை வந்து விழாவரை காதை முப்பது காதை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அதில் முதல் காதை வந்து வரை காதை அப்படின்னு சொல்றாங்க இதை ஏற்றனவர் யாரு கூலாவணினம் சீத்தலை சாத்தனார் இவரோட இயற்பெயர் வந்து சாத்தன் சாத்தன் அப்படின்றது இவரோட இயற்பெயர் இவர் வந்து திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலைன்ற ஊர்ல பிறந்தனால தான் வந்து சீத்தலை சாத்தனார் இவரோட ஊர் பெயர் சீத்தலை எங்கே இருக்கு திருச்சியில இருக்கு அப்புறம் வந்து என்ற ஊர்ல பிறந்த மதுரையில் வாழ்ந்தாரு கூழ இவர் வந்து கூல வணிகம் செஞ்சாரு கூல வணிகம் இதையும் கேட்கற வாய்ப்பு கூலம் அப்படின்னா வந்து தானியம் அதனால கூட இவருக்கு பேரு வந்து மதுரை கூலவணிகம் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு கூல வணிகம் செஞ்சிருக்காரு கூலம்னா தானியம் அடுத்தது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் வந்து சமகாலத்தவர் தான் சிலப்பதிகாரத்தை இடத்துல இளங்கோவடிகளும் இவரும் அடுத்து தண்டமிலாசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் சாத்தனார புகழ்ந்திருக்காரு எதை எழுதின இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இதுவும் வந்து இரட்டை காப்பியங்கள் தானே அதனால சிலப்பதிகாரத்தை இயற்றின இளங்கோவடிகள் வந்து மணிமேகலைய இயற்றின சாத்தனார சீத்தலை சாத்தனார பத்தி தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு வந்து சிறப்பிச்சு கூறியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற நூல்வெளியில் வந்து முதல் இயல் இரண்டாம் இயல் மூன்றாம் இயல் இந்த மூணு இதில் இருக்கிற நூல்வெளியை வந்து இதில் பார்த்தோம் இதுவே வந்து பெரிய வீடியோவாக இருக்கிறனால நான் வந்து அடுத்து நாலு அஞ்சு ஆறுக்கு தனியாக வீடியோவும் அடுத்த இயல் வந்து ஏழு எட்டு ஒன்பதுக்கு தனித்தனியாக வந்து நூல்வெளியை வந்து டாபிக் போடுறேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பாருங்கள் எல்லா டாப்பிக்கும் வந்து நிறைய ரிலேட்டிவ் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய டாப்பிக் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ